வணக்கம் வாழ்க வளமுடன் அன்பர்களே கோவையிலிருந்து நான் உங்கள் பண்டிட் விஜய் நிறைய ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை உங்களிடம் பதிந்து கொண்டு வருகிறேன் பதிவிட்டு கொண்டு வருகிறேன் வித்தியாசமான பரிகார முறைகளை சொல்லிக்கிட்டு வர்றேன் இப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் எது சாதகமான நட்சத்திரங்கிறத சொல்லிக்கிட்டு வர்றேன் அதில் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு சாதகமான நட்சத்திரம் பொதுவாக ஒரு நட்சத்திரத்துலேருந்து ஆறாவது நட்சத்திரம் நமக்கு வெற்றியை தரும் அப்போ விசாகம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு விசாகம் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்ராடம் ஆறாவது நட்சத்திரம் இந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உத்ராட நட்சத்திரம் சாதகமான நட்சத்திரம் அப்போ இந்த நட்சத்திரத்தை அன்று அவங்க ஏற்கனவே போட்டிருந்த பழைய துணி பழைய துணி அது அழுக்கு துணியாக இருந்து அதை யாருக்காவது தானம் கொடுக்கறது மிக மிக சிறப்பு விநாயகருக்கு அபிஷேகம் செய்கிறது சிறப்பு பலாப்பழம் தானம் கொடுப்பது சிறப்பு பசுவுக்கு அகத்திக்கீரை கொடுப்பது சிறப்பு கொழுக்கட்டை பொறிகடலை உத்ராட தினத்தில் தானம் செய்தல் சிறப்பு கொழுக்கட்டை செஞ்சு விநாயகருக்கு படைத்து பொட்டுக்கல்ல தானம் கொடுப்பது மிக மிக சிறப்பு விசாக நட்சத்திர அன்பர்கள் உத்ராட நட்சத்திரம் அன்னைக்கு அழுக்கு துணி பழைய துணி தானம் செய்யலாம் விநாயகருக்கு அபிஷேகம் செய்யலாம் கொழுக்கட்டை பொட்டுக்கடலை வைத்து தானம் செய்யலாம் அதே மாதிரி பலாப்பழம் தானம் கொடுக்கலாம் பசுவுக்கு அகத்திக்கீரை கொடுக்கலாம் வேலை இல்லை வேலைக்காக முயற்சி செய்கிறேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா திருமணத்துக்காக முயற்சி செய்கிறோம் எல்லாமே தடங்களாக இருக்குது அப்போ இந்த விசாக நட்சத்திர அன்பர்கள் உத்ராட அன்னைக்கு இதை தானம் கொடுத்துட்டு அந்த முயற்சி செய்யுங்க வேலைக்கு அப்ளை பண்ணுறதோ அதுக்கான எந்த ஒரு முயற்சி செய்யுங்க வெற்றி நிச்சயம் மீண்டும் ஒரு ஆரோக்கியமான சூழலில் உங்களை சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய் வணக்கம் வாழ்க வளமுடன்